முன்னெல்லாம் அரசல் புரசல்லாம் நடந்துட்டு இருந்தது, இப்ப அடிதடிக்கல வந்துருச்சு. ஆமா ஆமா, என்னதான் இருந்தாலும் இந்த அளவுக்கு பண்ண கூடாது. அவங்கிட்ட எவ்வளவு பணம் வாங்க முடியுமோ அவ்வளவு பணத்தையும் வாங்கிக்கிட்டு இப்ப அவங்கள அடிச்சு விரட்டிட்டா. அந்த மாவு கடை வச்சது கூட அவங்க கிட்ட இருந்து வாங்கின பணம் தான். ஏதோ பத்தாக்குறை பணம் பத்தாக்குறையா இருக்கும் போல இருக்கு. ஆமாமா, ஆனா இப்படி எல்லாம் தொழில் பண்ண கூடாது. அந்த விஜய்க்கு கொஞ்சம் கூட வெக்கமானமே கிடையாது. நம்ம தலை எழுத்து இந்த கன்றாவையெல்லாம் பார்த்து தொலைக்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி கன்றாவி நடக்கிற இடத்துல நாம தான் இந்த ஏரியாவை விட்டு போகணும் போல இருக்கு. ஆமாமா, அவெல்லாம் போக மாட்டா, இங்கதான் இருந்து தொழில் பண்ணுவா போல. நாம தான் ஒதுங்கி போய் தொலையணும். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா, சரி வாங்க போலாம். வா 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 மகா. மகா வாங்க. என்ன, எல்லா ஏற்பாடும் ரெடி ஆயிடுச்சு? ஆமா மகா, எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இரு, ஒரு காபி குடிச்சிட்டு ஆரம்பிச்சிடலாம். சரி மா, காபி கொண்டுட்டு வாமா. விஜி, எல்லாருக்கும் காபி கொடுமா? இது வரை என்னம்மா அப்படியே நிக்கிற? எல்லாருக்கும் கொடு அக்கா. உங்களுக்கு எடுத்துக்கோ மகா. எடுத்துக்கோ மகா. என்னாச்சு மகா, ஏன் இப்படி தட்டி விட்ட? வரலட்சுமி நோம்பு இவளுக்கு இங்க என்ன வேலை? ஆமாமா, கல்யாணம் ஆகி புருஷன் கூட வாழ்றவங்களுக்கு தானே வரலட்சுமி நோம்பு. உன்ன மாதிரி வாழ வெட்டிக்கு இங்க என்ன வேலை? அதுவும் சரிதான், நான் என்னவோ வாழ வெட்டியாதான் இருக்கேன், அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா உன்ன மாதிரி தொழில் பண்ணலையே. உன்ன மாதிரி நாலஞ்சு மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு ஊர் மேயறவளெல்லாம் நோம்புக்கு கூப்பிட்டா வேலங்கிரும். என்னடி சொன்ன? ஏ விஜி, என்ன பண்ணிட்டு இருக்க? மகா வடிக்க போற? மகா சொன்னதுல என்ன தப்பு இருக்க? எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நாங்க தான் நீ அடிக்கிற கூத்தெல்லாம் பாத்துட்டு இருக்குமே. ஆட்டோல போறதுன்னு வீட்டுல கூட்டிட்டு வந்து கூத்து அடிக்கிறது என்ன? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ அக்கா, நான் அப்படிப்பட்டவ இல்லக்கா. இந்த மகா உங்ககிட்ட ஏதோ தப்பா சொல்லிருக்கான். சும்மா நடிக்காத, எல்லாம் எங்களுக்கும் தெரியும். நாங்களும் தான் நீ நல்லவ ஒண்ணும் தெரியாதவன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ உன் படம் பார்த்துட்டு ஊரே காரி துப்புதே. உன்னை பார்த்தாலே அருவறுப்பா இருக்கு. இப்படி சம்பாதிக்கிறதுக்கு நாலு வீட்டுல பிச்சை எடுத்து திங்கலாம். என்னடி என்னென்னமோ சொல்றீங்க? இது தெரியாம நான் இவ்வளவு வரலட்சுமி நோம்புக்கு வர கூப்பிட்டனே. ஈஸ்வரா, வீட்டை அலசிதான் விடணும் நானு.
ஊருக்கே இவ ஒரு மாதிரின்னு தெரியும், உங்களுக்கு தெரியாததான் ஆச்சரியமா இருக்கு. இப்படி அடுத்தவங்க கூட போய் தான் பிழைக்கணும்னு என்ன இருக்கு? அப்படி அந்த அளவுக்கு ஆசையா இருந்தா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? அது எப்படி ஒருத்தனோட அடங்க முடியுமா? அவளுக்கு பழகி போச்சு போல. உன்னை பாக்குறதே நாங்க அசிங்கமா நினைக்கிறோம். முதல்ல இங்க இருந்து வெளியே போ. சும்மா அழுதுங்க, சீன் போட்டு இருக்காத, வெளியே போ. வீட்டுல நல்ல காரியம் நடக்க போகுது, நீயா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி இருக்க வேண்டாமா? முதல்ல வெளியே போடி. அட நீங்க வேறக்கா, அவகிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க போ போன்றீங்க, அவங்க நின்னு அழுதுட்டு இருக்கா, வாடி. போடி வெளியில. என்னடி லுக்கு, அசிங்கம் பிடிச்சவளே. சீப்ப, அக்கா இவள மாதிரி ஆளுங்களெல்லாம் ஏங்கா கூப்பிடுறீங்க? தெரியாம கூப்பிட்டண்டி. ஆமா, இவளாலதான் இந்த ஏரியாவுக்கே அசிங்கம். நாளைக்கே இவ ஏரியான்னு சொல்லி நம்ம வீட்டு பொண்ணுங்க ரோட்ல போகும்போது கையை பிடிச்சி இழுத்தா என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னா அவளை இந்த ஏரியாலே வைக்க கூடாது. எல்லாருக்கும் அவளால கெட்ட பேர் தான். அப்புறம் எதுக்காக அவ நம்ம ஏரியால இருக்கணும்? அதுவும் இல்லாம இவ இந்த மாதிரி ஆளுன்னு தெரிஞ்சோம் நம்ம இந்த ஏரியால இருக்க விட்டோம். இனி தைரியமா பகல்ல ஆளை வர வச்சு தொழில ஜாம் ஜாம்னு பண்ணுவா. நாம கையை கட்டிக்கிட்டு வேடிக்கைதான் பாக்கணும். அவ இந்த ஏரியால இருக்கவே கூடாது. அப்படி இருந்தா நம்ம எல்லாருக்கும் தான் பிரச்சனை. இவள மாதிரி கேடு கெட்டவள இந்த ஏரியா விட்டு துரத்தி விடணும். ஆமா, மகா சொல்றது சரிதான். ஆமாமா, மகா சொல்றது சரிதான். அவ இந்த ஏரியா விட்டு போகணும். அதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். இல்லனா நாளைக்கு ரோட்ல நம்ம புள்ள குட்டிங்க நிம்மதியா நடக்க முடியாது. வாங்க அடிச்சு தரணும். சரி வாங்க, எல்லாரும் சாமி கும்பிட போலாம். சரி சரி வாங்க. போறா விஜி, விஜி என்னாச்சு? விஜி, விஜி பாட்டி என்னமா ஆச்சு சொல்லு. அழுகை நேர்த்து முதல்ல என்னாச்சுன்னு சொல்லு. பாட்டி நான் சொன்னேன்ல பாட்டி, அந்த மகா ஏதோ பண்றான. என்னாச்சு இப்போ? அந்த மகா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டயும் நான் தப்பானவன், தப்பான தொழில் பண்றேன்னு சொல்லி வச்சிருக்கா பாட்டி. விரதம் கடைபிடிச்சு பூக்குழி இறங்கி நீ சுத்தமானவன் நிரூபிச்சிருக்க. அந்த பூக்குழியில முளப்பாரி எடுத்த கன்னி பொண்ணுங்க மட்டும்தான் இறங்க முடியும்னு அவங்களுக்கு தெரிஞ்சும் இந்த மாதிரி பேசியிருக்காளுங்களே. நீ ஏண்டி அழுதுட்டு இருக்க? இந்த ஊர்க்காரங்க எல்லாம் ஒரு ஆளுங்க, அவங்க சொல்றாங்கன்னு நீ வேற உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க. ஊர் ஆயிரம் சொல்லும், அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு அழுதுகிட்டு மூளையில உட்கார்ந்து இருந்தா காலம் முழுக்க அழுதுகிட்டேதான் கிடக்கணும். நம்ம மனசுக்கு தெரியும்ல நாம தப்பு பண்ணலன்னு.
அப்ப அவளுக பேசுறதெல்லாம் காதல போட்டுக்காத. சூரியனை பார்த்து நாய குலைக்குதுன்னு கண்டுக்காம போ. இத பாரு, நீ இப்படி அழுது புலம்பணும் தான் அந்த மகா எல்லாரையும் ஏத்தி விட்டுருக்கா. அவன் நினைச்ச மாதிரி நீயும் அழுதுகிட்டே இருக்க போறியா? அவளுக கிடக்குறாளுக, நீ கண்ணை தொடச்சுக்கிட்டு போய் வேலைய பாருமா. துரை, துரை, ஏய் துரை, என்னங்கடா கூட்டமா வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? துரைய வர சொல்லு. துரை வெளியே போயிருக்கான். அப்ப அவளை வெளியில வர சொல்லு. அவ என்ன, எவ அவ என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? அவ இவனு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஆமா ஆமா, அவளை அவ இவன்லாம் பேசக்கூடாதான். அவளை வேற மாதிரி தான் பேசணுமா. என்ன பேசுவ? எங்க பேசி பாக்கலாம். பேசுன ஓய உடைச்சிருவோம் பாத்துக்க. பாட்டி, நீ அவ கூட சேர்ந்து பேசிட்டு இருக்காத. முதல்ல அவளை வெளில வர சொல்லு. ஆமா, முதல்ல வெளில வர சொல்லு. ஆமா, வெளில வர சொல்லு. என்ன சும்மா அழுது வீட்டுக்குள்ள உட்காந்து சீன் போட்ட? நாங்க சும்மா விட்டுருவோமா என்ன? ஒழுங்கா வீட்டை காலி பண்ணு. நல்லா கேளுங்க. ஆமா, இங்க தப்பான தொழில பண்ண நாங்க விட மாட்டோம். இவள மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த ஏரியாவிலேயே இருக்க கூடாது. இவளால நம்ம வீட்டு பொம்பளைகளுக்கெல்லாம் கெட்ட பேர் தான். நான் என்ன தப்பு பண்ணனே? எல்லாரும் என்ன இவ்வளவு அசிங்கமா பேசுறீங்க? என்ன பண்ணிட்டியா? நீ பண்ணதான் இந்த ஊரே பார்த்து சிரிக்குதே. இப்படி குடும்பம் இருக்கிற ஏரியால இருந்துகிட்டு தொழில் பண்றியே, உனக்கே அசிங்கமா இல்ல? தப்பா பேசுறேன், நாக்கு இழுத்து பிடிச்ச எடுத்துரு. வாய்க்கிலேயே பேசுறீங்களே, தப்பான தொழில் பண்றா பண்றான்னு நீங்க யாராச்சும் பாத்தீங்களா? சொல்லுங்க. எவனாச்சும் கண்ணால பார்த்தேன்னு என்கிட்ட சொல்லுங்க. கண்ட நாயோட பேச்ச கேட்டுக்கிட்டு கூட்டம் கூட்டமா கிளம்பி வந்துட்டீங்க செம்மறி ஆடு மாதிரி. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு தப்பான பொண்ணு இல்ல. சத்தியமா நான் தப்பான வாழ்க்கை வாழல. நீ என்ன பெரிய யோகிய மாதிரி பேசுற? என்ன முறையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க? அப்படி கேளுங்க. உன் வீட்டுல ஒருத்தனை வச்சிருக்கியே, அந்த துரை அவன் யாரு? உன் புருஷனா? சொல்லடி, அவங்கிட்ட தாலி கட்டிக்கிட்டா குடும்பம் நடத்துற? தாலி கட்டினாதான் நாங்க இருக்கணுமா? தாலி கட்டலன்னா இருக்க கூடாதா? ஆமா, தாலி கட்டாம ஒன்னா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. இங்க பாரு, நீ சொல்ற மாதிரி தாலி கட்டாம இரு, எத்தனை மாப்பிள்ள வேணா வச்சுக்கோ, ஆனா இனிமே இந்த ஏரியால இருக்காத. இந்த ஏரியா விட்டு போய் நீ என்ன வேணா பண்ணிக்கோ. என்ன மணி இவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்க? இந்த வருமா, நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துங்க, என்ன வேணாலும் பண்ணிக்க. நாங்க நாளை காலையில வருவோம், நீ வீட்டை காலி பண்ணி ஆகணும். ஏய், என்னடா பேசிட்டே இருக்க? பண்ண முடியாது. என்ன முடியாது? காலி பண்ணணும். காலி பண்ணலைனா வேற மாதிரி அசிங்கமாயிரும். வேற மாதிரினா என்னடா பண்ணுவ? அதையும் பாத்துருவோம். பாட்டி, இது உனக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனை, தேவையில்லாம தலையிடாத. இந்த பார் பாட்டி, ஊரே சேர்ந்து முடிவு எடுத்திருக்கு இவளை இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும்னு. தேவையில்லாம நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத. இவளுக்கு சப்போர்ட் பண்ணனா நாளை பண்ண உனக்கு ஏதாவது நாங்க தான் வரணும். என்ன, நான் செத்து போயிட்டா நீங்க எல்லாம் தூக்கி போடுவேன்னு சொல்ல வரீங்களா? அதெல்லாம் தேவையே இல்லை. எனக்கு துரையும் விஜயும் போதும். ஏன்னா அவங்க தான் எனக்கு உறவு. அவங்க இருந்து என்ன தூக்கி போடுவாங்க. உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க. இந்த பாரு பாட்டி, அது உன் பிரச்சனை, ஆனா நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம்.
இவ இங்க இருக்க கூடாது. வீட்டை காலி பண்ணணும். பண்ணலேன்னா பண்ண வைப்போம். இத பாரு விஜி, பாட்டி பேச்சை கேட்டுட்டு நீ இங்க இருந்துறாத. இன்னைக்கு ராத்திரி தான் உனக்கு டைம். நாளை காலை நீ வீட்டை காலி பண்ணி ஆகணும். அப்படி இல்ல நாங்கெல்லாம் சேர்ந்து உன்னை காலி பண்ண வைப்போம். காலி பண்ணணும் இல்லனா விளக்க மாத்தால அடிச்சு துரத்துவோம். வாங்கடி போலாம். என்ன எல்லாரும் அவளை துரத்தாம கிளம்பி வராங்க? இதெல்லாம் போக கூடாது. விஜி, விஜி அக்கா, அக்கா ஒரு நிமிஷம். என்னக்கா அவளை காலி பண்ணாம அப்படியே விட்டுட்டு போறீங்க? அவளுக்கு நாளை காலை வரைக்கும் டைம் கொடுத்துருக்கோம். அவ நாளைக்கு காலி பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க? காலி பண்ணலன்னா அவளுக்கு இருக்கு. என்ன இருக்கு? நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. நம்ம இப்பவே உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். அவங்க வந்தா இவன் ஆட்டோமேட்டிக்கா காலி பண்ணிதானே ஆகணும். மகா, அவளை காலி பண்ண சொல்றதே, இந்த மாதிரி நாலு பேருக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம தெருவை பார்த்து சந்து சிரிச்சிருவாங்க. அதுக்காக தான் வெளியே தெரிய வேணான்றோம். ஆமா, போலீஸ் எல்லாம் போனா நமக்குதான் கெட்ட பேரு. அத முதல்ல சொல்லி பாப்போம். நம்மளால எவ்வளவு முடியுமோ முயற்சி பண்ணி பாப்போம். முடியாத பட்சத்துல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். வாங்கடி போலாம். வாங்க போவோம். என்ன இது? ஒண்ணுமே வேலைக்காகாது போல. நாம பெருசா வெடிக்கும்னு பார்த்தா நமத்து போன பட்டாசு மாதிரி புஸ்ன்னு போயிடுச்சு. நாம தான் ஏதாவது பண்ணி இந்த பிரச்சனையை பெருசாக்கணும் போல. அதையும் பண்ணிடுவோம். எதுக்கு விஜய் பழுதுகிட்டு இருக்கு? என்னவா இருக்கும்? சரி கேப்போம். உன் கையால நடக்காத மகனே, உன் வாயால நடக்கும். உன் வாய வச்சுட்டு நீ சும்மா இருக்க மாட்டே. உன் வாயில வர்ற வார்த்தையால தான் நீ தாலி கட்ட போற. ஆஹா, இன்னைக்குதான் அந்த சாமியார் சொன்ன கடைசி நாள். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன நடந்தாலும் வாயை முடிக்கிட்டு அமைதியாக இருந்துடணும். எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கோ. இப்போ போய் ஏன் என்னன்னு கேட்டு வம்பளை மாட்டிக்க வேணாம். வாயை முடிட்டு போயிடுறா தோற. டேய் நில்லுடா. ஆ, என்ன கிளவி கொக்கி போடுது? என்ன பாட்டி? இவ கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கா. நீ ஏதோ மூணாவது மனுஷ மாதிரி கண்டுக்காம போற. என்னது விஜி அழுகுதா? ஐயோ, எதுக்கு இந்த வர? ஏன், என்னாச்சு? என்னாச்சா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததை நீ பாத்துருக்கணும். வாசல்ல வந்து கத்தி இவளை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. யாரு? போடி வெளியில. நாளை காலையில வருவோம். நீ வீட்டை காலி பண்ணி ஆகணும். பண்ண முடியாது. இத பாரு விஜி, பாட்டி பேச்சை கேட்டுட்டு நீ இங்க இருந்துடாத. இன்னைக்கு ராத்திரி தான் உனக்கு டைம். நாளை காலை நீ வீட்டை காலி பண்ணி ஆகணும். அப்படி இல்ல நாங்க எல்லாம் சேர்ந்து உன்னை காலி பண்ண வைப்போம். அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு நடந்துட்டாங்கடா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மகாதான். இன்னைக்கு அவள் அடிக்கிற அடியில இனிமே அவ நம்ம வழிக்கே வரக்கூடாது. ஒரு நிமிஷம் தான், அவ ஏற்கனவே ஊரு கூட்டி பிரச்சனை பண்ண வச்சிருக்கா. இப்ப நீங்களும் அங்க போய் அவகிட்ட பேசுனீங்கன்னா இதே ஒரு பிரச்சனை ஆக்கிடுவா. வேண்டாம், தப்பாகாதீங்க. அதுக்குன்னு உன்னை தப்பான பொண்ணு எல்லாருக்கிட்டும் சொல்லிட்டு தெரியுறா? அதை பார்த்து சும்மா சொல்றியா? டேய் தோரே, சொல்றத கேளுடா. இப்ப எதுவும் பிரச்சனை வேண்டாம், அமைதியா இரு. எப்படி பாட்டி அமைதியா இருக்க சொல்ற? எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? அவளை விஜய போய் ஒரு மாதிரியான பொண்ணு சொல்லிட்டு தெரியா எல்லாருக்கிட்டையும்? அவளாம் நல்லாவே இருக்க மாட்டா. அதுவும் எங்க ரெண்டு பத்தி சேர்த்து வச்சு பேசியிருக்கா? எங்க ரெண்டு பேர் மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல பாட்டி. நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சுத்தம்னு எங்க ரெண்டு பேருக்கு தெரியும். இவங்க யார் எங்க ரெண்டு பேருக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு? இவங்க வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லுவாங்களா? எங்க எவரான்னு பாப்போம். நான் பாத்துக்கிறேன். ஏ விஜி, நீ எதுவும் கவலைப்படாத. எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கிறேன் விஜி. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மகாதான். அன்னைக்கு அந்த ரெண்டு பேர்த்த அடிச்சு துரத்தின போவே அவளையும் அடிச்சு துரத்தி இருந்தனா இப்ப நம்ம பக்கமே வந்திருக்க மாட்டாவ. அவளை விட்டது தப்பா போச்சு. அதான் ஓவர் ஆடிக்கிட்டு இருக்கா.
அவ வரட்டும் நாளைக்கு, அப்புறம் இருக்க அவளுக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. விஜி நீ எதை பத்தி யோசிக்காத நிம்மதியா தூங்கு, எவன் வரான் என்ன பண்றான்னு பாத்துக்கிறேன். பிரச்சனை வேணான்னு பார்த்தா ரொம்ப பண்றா, இன்னைக்கு பாத்துருவோம். சேட்டை கூடி போச்சா? ஆ விடியட்டும், எவன் வரான்னு பாக்குறேன் நான். திமுறா விஜி, நீ தைரியமா இரு. அதான் துறை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான்ல, அப்படியெல்லாம் உன்னை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது.